அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விரத சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சமைக்கிறதான் பார்க்க போகிறோம். சுட சுட சாதம், கதம்ப சாம்பார், எல்லா காயும் போட்டு வச்சது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலா, கொட்டை, மாங்காய் எல்லாம் போட்டு வச்ச சாம்பார், வாழைக்காய் வறுவல், பீட்ரூட் பொரியல். இது இப்போ வந்து அல்லே சமைச்சாச்சு. இந்த சமையல் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாதத்தை பிசைஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் பாப்பாவுக்கு. காலேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி எடுத்தாலும் வீடு கட்டுற ஓவர் டஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு குப்பையும் அதெல்லாம் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு அடுப்புக்கு. ஏன்னா நைட்டே விளக்கி வச்சிடறதுனால அடுப்படி நீட்டாக காலைல சமைக்கிறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கும். அடுப்பு கிச்சனுக்குள்ளே போனாலே எல்லா வேலையும் நைட்டே முடிச்சு வச்சு தான் படுப்போம். ஏன்னா காலேஜ் தந்ததுலேருந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக காலை வேலையெல்லாம் சீக்கிரமே சமைச்சு முடிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு அடுப்பில் சாதமும் ஒரு அடுப்பில் வந்துட்டு பாலும் வச்சுருக்கேன். இப்போ பால் கொதிக்கிறதுக்காட்டியுமே குக்கரில் வந்து சாதம் வந்துருச்சு, சவுண்டு வந்துருச்சு. அதை இறக்கிட்டு மறுபடியும் காயெல்லாம் தனியாக வேக வச்சுக்குவோம். முருங்கைக்காய், பலா, கொட்டையை வேக வச்சுக்குவோம் சாம்பார் வைக்கிறதுக்குன்னு. அதை ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பி கொஞ்சம் எனக்கு மட்டும் போட்டுட்டு, ஏன்னா அவங்க எல்லாருமே தூங்குறாங்க, 7 மணிக்கு மேலே தான் எலி போடணும். நாட்டு சக்கரை போட்டு ஃபில்டர் காப்பி இல்லை, ஃபில்டர் போடலை, அதனால் ப்ரூ காப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிகிட்ட வந்து பால் அரை டம்ளர் கொண்டு அங்க வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. காலையில் விளக்கேற்றிட்டேன், அதுக்கப்புறம் பால் வச்சேன். பிரம்மமுத்திர நேரத்தில் விளக்கேற்றிடுறது காலையில் தண்ணியை வச்சு திராட்சை கல்கண்டு ஏதாவது வச்சு ஆடி செவ்வாய் வேறு அன்னைக்கு, அதனால் காலையிலே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு பாலை வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து என்ன சாம்பார் வைக்க போனோம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், பலா, கொட்டை போட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு அதை ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு பருப்பை ஊற வச்சாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை வந்து வேக வச்சுக்குவோம். இப்போ அதில் வந்து மஞ்சத்தூள், ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம், ஏன்னா விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா பொங்காது. கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன், ஏன்னா பலா கொட்டை, அது இல்லாமல் வாழைக்காய் தான் வறுக்கிறோம், ரெண்டுமே கேஸ்டபிள் வரும்ன்ட்டு. சரி, எல்லாமே ரெடி பண்ணிக்கோன்னு ஜீரகம் போட்டாச்சு. இப்போ பருப்பை வேக வச்சுக்குவோம். இப்போ ஒரு அடுப்பில் வச்சாச்சு, விளக்கெண்ணையும் ஊற்றியாச்சு. இப்போ பருப்பு 3 விசில் வந்தோன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதமும் எடுத்து ஹாட் பாக்ஸில் கொட்டியாச்சு. இன்றைக்கி என்னென்ன வேலைகள், கால வேலைகள் என்னென்னு தான் உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்க. வாழைக்காவும் கட் பண்ணி, ஒரு வாழைக்காய் இருந்துச்சு அதை கட் பண்ணி அதையுமே கொடுத்து விடுவோம். பீட்ரூட்டும் வாழைக்காய், பீட்ரூட் பொரியலும் வாழைக்காய் வறுவலும். பருப்பு சவுண்டு வந்துருச்சு பாருங்கள், விசில் வந்துருச்சு. அதை இறக்கிட்டு குழம்பை தாளிச்சுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டை சீவி வச்சுருவோம். இப்போ வந்து குழம்பு தாளிச்சுக்குவோம். கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிறது ஃபஸ்ட்டு. ஜீரகம், கடுகுந்துப்பு எல்லாம் போட்டு முருங்கைக்காய் பலாக்கொட்டையில் கொட்டி பருப்பு தண்ணி ஊற்றி சாம்பார் பொடி நானே தயார் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நம்மளே தயாரித்து சாம்பார் பொடி சாம்பார் வைக்கல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழம்பு கொதிக்கிறக்காட்டியும் பீட்ரூட் இந்த பக்கம் பொரியல் பண்ணிடலான்ட்டு ஒரு அடுப்பில் வந்து தாளிச்சுக்குவோம். இப்போ வரமிளகாவும் கடுகு கொஞ்சோடு ஜீரகம் போட்டால் வாசமாக இருக்கும். வெங்காயம் போட்டு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்குவோம். ஏன்னா பீட்ரூட் உங்களுக்கு சீவனதுனால கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். என்னை எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக சமைக்கிறதான் இந்த வீடியோவே உங்களுக்கு. இப்போ இது வதக்கிட்டு உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வந்துடும். பீட்ரூட்டை தூக்கி அதில் கொட்டணும். இப்போ பீட்ரூட் கொட்டுறதுக்காட்டியும் அந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிருச்சானே அதையும் பார்த்துக்குவோம். ஒரு கையில் இப்போ வந்து பீட்ரூட் போட்டுக்குவோம். ஒரு பரட்டு பரட்டிட்டு தட்டை போட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். தட்டை போட்டு மூடிட்டோம்னா அந்த ஆவிலே வந்துடும் பீட்ரூட். இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. உங்களுக்கு தூள் தூளாக கட் பண்ணி அதை மாதிரி வறுத்து மிளகாத்தூள் போட்டு வறுத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு அடுப்பில் சாம்பார், ஒரு அடுப்பில் பீட்ரூட் இருக்கு. இப்போ பீட்ரூட் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். சமையல் செய்கிறதுங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு கிச்சனில் போயிட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். லைக் பண்ணி செஞ்சாவே எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டோடு செஞ்சோம்னா அது மாதிரி தான் சமையலும் ஒரு இன்ட்ரெஸ்டான இது தான். மற்றபடி இந்த பிடிக்காத வேலைன்னா இந்த பாத்திரம் அளக்கிற வேலை, இந்த துணி மடிக்கிற வேலை தான் பிடிக்கும். சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம். ஒரு அடுப்பில் பீட்ரூட்டு, ஒரு அடுப்பில் சாம்பார் வச்சாச்சு. இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு, மாங்காவும் போட்டாச்சு. இப்போ மாங்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பலா, கொட்டை, கதம்ப சாம்பார் வச்சு ஒரு அடுப்பில் பொரியல் முடிஞ்சிருச்சு. அடுத்து வாழைக்காவும் வறுத்துக்குவோம். இதை எடுத்து ஹாட் பாக்ஸில் மாட்டிட்டு அடுத்து வந்து வாழைக்காய்
பாலக்கா என்னோடய சேனல் நிறைய ட்ரிப் போட்டுருக்கு, ஒவ்வொரு மாதிரி வறுத்துருக்கேன். இன்றைக்கி எப்போயுமே வறுக்கிற மாதிரி தான், சோம்பு பூண்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு நல்லா பரட்டிட்டு ஒரே ஒரு வழக்கம் தான் இருந்துச்சு பாப்பா காலேஜ் கொடுத்து விடுறதுக்கு, அதை வந்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்குவோம். இப்போ பரட்டிட்டு இதையும் தட்டை போட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கலாம், ஆவிலே வந்துடும், மொறு மொறுன்னு ஆயிரும். நல்லா லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஊற்றி வாழைக்காய் வேகட்டும், அதில் குழம்பு இறக்கி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மாற்றணும். இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆடி செவ்வாய் எல்லோரும் அம்மன் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நினச்சதெல்லாம் நடக்கும். வேண்டிக்கிட்டிங்கன்னா விளக்கு பூஜை பண்ணலாம், விளக்கு பூஜை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலே விளக்கு பூஜை கூட பண்ணலாம், சூப்பராக. இது ரெண்டாவது செவ்வாய் காய் வெந்துருச்சு, இப்போ வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. சாம்பார்